ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஷார்ட் சேனல். இன்றைக்கி கொஞ்சம் சோகமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். என் பூனைக்குட்டி என்னன்னு தெரில, நொடி நொடி நடக்குது. காலில் என்னாச்சும் அடிபட்டுருச்சா இல்லாட்டி என்னாச்சும் ஃபீவரா என்னன்னு தெரில. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, பர்ஷியன் கேட்ஸுக்கு வந்து நிறைய பிராண்டட் ஃபுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் நான் கொடுக்குறது மியோ பிராண்ட். அதில் நான் வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறேன். இதுலேயே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதுதாங்க நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறது கொடுக்குற பிராண்ட். இதிலே வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ன்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் விஸ்கஸ்னு ஏதோ ஒரு ஃப்ளேவரும் இருக்குது. பட் நான் இதுக்கு ட்ரை பண்ணதில்லை. வெட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளேவரும் இருக்குது. பட் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. என்னோட பொசிஷன் குட்டீஸ்க்கு வந்து இந்த மியோ பிராண்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் டாய் செக்ஷன் போகலாமா, இங்கே பாருங்களா இவ்வளோ டாய்ஸ் இருக்குது. இது வந்து ரெண்டுக்குமே, பூனைக்குட்டி நாய்க்குட்டி ரெண்டுக்குமே இருக்குல்ல டாய்ஸ், அப்புறம் இந்த சீப்பு எல்லாமே இருக்குல்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூப்பும் இருக்குது இங்கே. ஸோ நம்ம குட்டீஸ் உடைச்சிட்டாங்க, ஸோ போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தேன். ஃபுல்லாக டாக்ஸிக் தாங்க இருக்குது, பூனைக்குட்டிக்கு ஒன்றுமே இல்லை. சரி, வந்ததுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு நிறையா ஃபுட் இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தேன். பெடிகிரின்றது ஒரு பிராண்ட் தான் டாக் கொடுப்பாங்க போல். நான் இது வரைக்கும் டாக் வளர்த்ததில்லை, ஸோ அதனால எனக்கு தெரியல. சும்மா ரவுண்ட் அடித்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விஸ்கஸ் ஃப்ளேவரும் இருக்குது போல் டாகுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல்லாக டேப்லெட்ஸ், அப்புறம் டானிக், அப்புறம் பூனைக்குட்டீஸுக்குன்னு சொல்லி நிறையா ஷாம்பூஸ், நாய்க்குட்டீஸ்க்கு எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன செக்ஷன் தான் இருக்குது பூனைக்குட்டிக்கு ஸ்நாக்ஸு. மேபி இந்த கிளினிக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து விஸ்கஸ் பிராண்ட் மட்டும்தான் இருக்குது குட்டீஸ்க்கு கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ். அதுலேயும் சிக்கன், இது வந்து ஃபிஷ் சிக்கன் ரெண்டும் மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் இருக்குது. வேறு எதுவும் ஃப்ளேவர் எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. பட் நாங்கள் வேறு கடையில் வாங்கும்போது நிறையா ஃப்ளேவர் இருக்கும். இங்கே கிளினிக்கில் இவ்வளோ தான் இருக்குது போல். நான் வேறு பூனைக்குட்டி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன், அது அங்கேருந்து சவுண்ட் போட்டே இருக்குது. நான் இங்கேயோ விட்டுட்டு போயிட்டேனோ சொல்லி சவுண்டு போட்டுட்ருக்கு. சரி, எல்லாம் ரவுண்ட் அடித்தாச்சு, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாமா? அமைதி உள்ளே படுத்துட்ருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே கால் நொண்டிகிட்டு இருந்துச்சு. இங்கே வந்தோன்னே கொஞ்சம் மேடம் ஆக்டிவாக இருக்காங்க. சரி பார்ப்போம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிப்போம் என்னன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மியோ ஃபுட்டோட ஸ்மெல்லுக்கு வெளியே வர்றாங்க மேடம், குதிச்சு. நான் திருப்பி உள்ளே போட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். சரி டாக்டர் கூப்பிட்டும் போது உள்ளே போய் காமிக்கலான்னு டாக்டர் செக் பண்ணாங்க. கால் லைட்டாக லெஃப்ட் கால் வந்து கிராம்ப் ஆகிருக்காமாம். எங்கேயோ சோஃபாலேருந்து ஏதாச்சும் இல்லாட்டி செவத்துலேருந்து ஏதாவது குதிச்சிருக்கும் பூனைக்குட்டி, ஸோ அதனால தான் கால் இதாகிருச்சு. மற்றபடி வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை. வேக்சினேஷன் போட்டிங்களான்னு கேட்டாங்க. ரெண்டு வேக்சினேஷனும் போட்டாச்சு. 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு என்னோடய பூனைக்குட்டிக்கு. இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க, லைட்டாக சினுங்குச்சு. பட் எதுவும் பெருசாக எதுவும் சவுண்ட் போடல. சைடில் இருந்த பசங்க வந்து விளையாட்டு காமிச்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் அமைதியாக வந்துட்டாங்க. இன்ஜெக்ஷனும் போட்டு முடித்தாச்சு. என்ன இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொஞ்சம் கோச்சிக்கிச்சு போல என் மேலே. அமைதியாக வந்து ட்ரெயில் உட்காந்துக்குச்சு. நான் ஒரு ஸ்கூப்பும் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் 3 டானிக் கொடுத்தாங்க குட்டிக்கு. 2 வந்து சத்து டானிக்காமா, ஏன்னா என் பூனைக்குட்டி நான் வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்து. ஸோ சத்து டானிக் 2 கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்து பெயின் கில்லர்னு ஒரு ட்ராப்ஸ் என்னமோ கொடுத்தாங்க, 3 டேஸ் கொடுக்க சொல்லி. மற்ற பேலன்ஸ் வந்து தீர வரைக்கும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஓகே, பாய் கைஸ்.